Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nick. Welcome to you. ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனலுக்கு இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டாக வரப்போ ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ்க்கான ஒட்டுமொத்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அதாவது நமக்கு ரிடீம் கோட் ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிய வந்திருக்குது. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க, ஜெஸ்ட் ஒரே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த சோருக்கு வந்துருக்குது ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஈரோப் சோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு மூணிதமான மைல் ஸ்டோன் ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது மூணிதமான மைல் ஸ்டோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றது இது இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்து புரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து சொல்லிடலாம். இதில் வந்து பெருசாக நம்ம ரிவார்ட்ஸ் வந்து எதிர்பார்த்தோம், நம்ம நினச்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150,000 ஓகேவா. ஸோ 1.5 lakh வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, வெப்பண்டரில் வச்சுரு, டைமரில் வச்சுரு, அப்புறம் வந்து கேரக்டர் சூஸ் கிரேட்டா, அது என்னமோ ஒரு கிரேட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ரிவார்ட்ஸ் வந்து இருக்கலாம் ஓகேவா, அதை நம்ம சூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வியூஸ், 3 லட்சம் லைவ் வியூஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மூணு விதமான குளுவல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6,50,000 வியூஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு FFWS-க்கான இந்த ஒரு எமோட்டு, இந்த ஒரு எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த நீ பார்த்துருப்பீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிக்கு குசீத்தா அந்த பாட்டு கூட எனக்கு தெரில, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ், அந்த ஒரு டான்ஸோட எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு ஒரு 3 தரானுங்க ஓகேவா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு சொல்ல மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சொலுக்கும் இது சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய சொல் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து புரிய வரும் தெரிய வரும். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஈரோப் சொலுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா சூர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு எமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாதுங்க. அந்த மேபி அந்த குளுவால் அப்புறமா கீழே இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ரிவார்டு, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் கொண்டுறானுங்க அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த ரிவார்ட்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கேமரில் சொல்லுங்கள். நம்ம இந்தியா ஷோரூம் இதே மாதிரி அப்படியே வந்து கொண்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறக்காம வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன பொறுத்தளவுக்கு அந்த கிரேட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கேரக்டர் கிரேட் பாக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு டைமண்டில் வச்சுரு, அப்புறம் வெப்பண்டில் வச்சுரு, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரக்டரும் கிடைக்கும்போது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல 1,80,000 வியூஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும். கேரக்டர் கொடுத்தானுங்க அப்படின்னா கொடுக்குறாங்களா அப்படின்றது பார்க்கலாம் ஓகேவா. சீனிக்கான வீடியோ நம்ம இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் முடியும். பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகனையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிஸ் ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.